தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாத திருக்கோயில் வரலாறு. கட்டெரும்பு காட்டிய செண்பகத் தோப்பில் கோயில் கட்ட கருதினான் பராக்கிரம பாண்டியன். இதற்காக இந்த தோப்பிற்கு வடக்கு புறமாக ஓடிய சிற்றாற்றை தெற்கு புறமாக ஓடச் செய்தான். ஆற்றின் போக்கையே மாற்றி பராக்கிரம பாண்டியன் காசி விஸ்வநாதருக்கு கோயில் கட்டத் தொடங்கிய செயலினை கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகிறது. திருக்கோயிலுக்கு முன்னர் உள்ள கச்சூனில் இக்கல்வெட்டு உள்ளது. இம்முகப்பு மண்டபத்தை கவினார்ந்த கலைக்கூடம் என்றே சொல்லலாம். இம்மண்டபத்தில் 8 பெரிய தூண்கள் உள்ளன. 8 தூண்களிலும் இதயத்தை ஈர்க்கும் சிற்பங்கள், கண்டவர் கண்ணையும் கருத்தையும் கொள்ளை கொள்ளும் கவின்மிக்க படைப்புகள். கல்லில் உலகத்தின் அழகை எல்லாம் ஒன்று திரட்டி நுட்பமான வேலைப்பாடுகளுடன் வடிக்கப்பெற்ற கற்சிலை ஓவியங்கள் எண்ணத்தாலும் சொல்லாலும் எண்ணவும் சொல்லவும் முடியாத எழில்மிக்க சித்திரச் சிலைகள். மகா மண்டபத்தின் உள்ளே தெற்கே வரிசையில் யானை கடவுளின் எழில் காட்சி அமைந்துள்ளது. பெரிய உருவத்தோடு காட்சி தரும் இந்த பெருமானை வழிபாட்டு கருவறைக்குள் செல்ல வேண்டும். வடக்கே உள்ள காசியில் இருப்பதை போன்று கருவறையை அகலமாக அமைத்து சிவலிங்க திருமேனியை சுற்றி வர வசதியாக இடம் அமைத்துள்ளான் பராக்கிரமன். Thank you.